இந்தியாங்கிற பேரு பாகிஸ்தானுக்கு போக போறதா ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியாயிருக்கு. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. முதல்ல இந்தியாங்கிற பேர் எப்படி வந்துச்சுன்னா, நம்ம நாட்டில் வணிகம் பண்ண வந்த கிரேக்கர்கள் நம்ம நாட்டில் ஓடக்கூடிய சிந்து நதியை பார்த்து சிந்தின்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. அது நாளடைவில் மறுவி சிந்தியான்னு மாறுச்சு. அதை நம்ம நாட்டுக்கு வந்த பிரிட்டிஷ்காரங்களுக்கு சிந்தியாங்கிற வார்த்தையை உச்சரிக்க முடியாத காரணத்தினால இந்தியான்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. இந்தியாங்கிற பேரை நம்ம நாட்டுக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி பாரத்ங்கிற பேரும் பரிந்துரையில் இருந்துச்சு. ஆனால் பாரத் அப்படிங்கிற பேர் வச்சா அது இந்துக்களுக்கு உண்டான நாடுன்னு பொருள் வந்துடும். இந்தியாவில் சிறுபான்மையினரும் இருக்கிறதுனால அவங்க பாதிக்கக்கூடிய நிலைமை வந்துடக்கூடாதுன்னு அரசியலமைப்பு நிர்ணயக்குழு இந்தியா அப்படிங்கிற பேரை வச்சாங்க. இருந்தாலும் பாரத்னு பின்னூட்டி வச்சுக்கலான்னு இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிக்கல் 1ல இந்தியா, தட் இஸ் பாரத், யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி முழு விளக்கமும் கொடுக்குறாங்க. இந்த விஷயம் ஏன் அதிகமாக பேசப்படுதுன்னா, G20 மாநாட்டோட இன்விடேஷனில் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா போடாமல் த பிரசிடென்ட் ஆஃப் பாரத்னு போட்டிருக்காங்க. அதனால் இந்த விஷயம் அதிகமாக பேசப்படுது. இந்தியாங்கிற பேர் பாரத்னு மாற்றினாங்க அப்படின்னா, நம்ம அடையாளத்தையே புதுசாக மாற்றுற மாதிரி, புதுசாக உருவாக்குற மாதிரி. ஏன்னா கடந்த 76-77 வருஷமாக நமது இந்தியாவில் நடந்த எவ்வளவோ சாதனைகளுக்கு ஐ எம் ப்ரௌட் டு பி இந்தியன், எனது இந்தியா, நமது இந்தியா, நான் இந்தியான்னு பெருமையாக சொல்லி பழக்கப்பட்டிருக்கோம். நீங்கள் கேட்கலாம், இந்தியாங்கிறது ஆங்கிலேயர்கள் வச்ச பேர், அந்த இந்தியாவுக்கு தகுந்த மாதிரி வேறு பேர் வைக்கலான்னு. ஆனால் இது உணர்வு ரீதியான அடையாளப்பூர்வமான ஒரு விஷயம். சரி, இப்போ இந்தியாங்கிற பேரை பாரத் இல்லை வேறு ஏதாவது பேரை மாற்றினாலும் இந்தியாங்கிற பேரை பாகிஸ்தான் வாங்க போகிறதா முன்னாடியே சொல்லியிருப்பேன். அதுக்கான காரணம் என்னென்னா, பாகிஸ்தானில் இந்துஸ்ங்கிற நதி ஓடுது. அதாவது தமிழில் சிந்துன்னு, இங்கிலீஷில் இந்துஸ்னு சொல்லுவாங்க. இதை வச்சு இந்தியாங்கிற பேர் வைக்க எங்களுக்கு முழு உரிமை இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்தியாங்கிற பேரை பாரத்னு மாற்றினாங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாங்கிற இடத்துல ரிசர்வ் பேங்க் ஆஃப் பாரத்னு மாற்றணும். இஸ்ரோலையும் இந்தியாங்கிற இடத்துல பாரத்னு மாற்றணும். இப்படி எங்கெங்கே இந்தியான்னு இருக்கோ அங்கெல்லாம் பாரத்னு மாற்ற வேண்டியது இருக்கும். ரூபா நோட்லையும் மாற்றி முதல்ல இருந்து அச்சடிக்க வேண்டியதாக இருக்கும். இவ்வளவு பிரச்சனை இருந்தும் இந்தியாங்கிற பேரை பாரத்னு மாற்றணுமான்னு நிறைய பேர் கேட்குறாங்க. உங்களுடைய கருத்து என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.